வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்முடைய மித்ராஸ் கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், ஃபலாஃபல். இது வந்து கொண்டக்கடையிலே ஊற வச்சு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். இந்த ஃபலாஃபல் வந்து கடையில் ஷவர்மா கூட, பீட்டா பிரெட் கூட, சாண்ட்விச்லாம் வச்சு தருவாங்க. இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபலாஃபலுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 250 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே அரைக்கிறதுக்கு 1 மீடியம் சைஸ் வெங்காயம், அடுத்து 1 கையளவு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கொத்தமல்லி இலைக்கு பதிலாக பார்ஸ்லி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இதிலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தட்டிக்கலாம். நம்ம வடை மாதிரி ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், லைட்டாக தட்டியிருந்தாவே போதும். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டின மாவை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒன்று போட்டுட்டு 5 செகண்ட் கேப் விட்டுட்டு இன்னொன்று போடலாம், இல்லை அப்படின்னா ஒன்று வந்து ஒட்டிக்கும். ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மேலே இருக்கிறது வந்து சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே இருக்கிற மாவு வந்து அப்படியே இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 5-7 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி செவந்து வந்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுவையான ஃபலாஃபல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபலாஃபல் வந்து அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா ஹம்மூஸ் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஹம்மூஸ் ரெசிபி பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.